வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் கம்போஸ்டில் புழு வருது, ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து ஸ்மெல் அடிக்கிறதா இருந்தாலும் புழு வருது அப்படின்னாலும் அதிக ஈரத்தன்மை இருந்தால் மாத்திரம்தான் அது மாதிரி வரும் உங்களுக்கு. ஸ்மெல் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி கிளறி விடணும். காய்கறி கழிவுகளை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்காவது குறைந்தது மண் இல்லைன்னா கோகோ பித்தோ மரத்துள் சாம்பல் இப்படி ஏதாவது ஒன்றும் நீங்கள் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா போடலாம். காய்ந்த இலைகளையும் கூட நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாலும் ஈரத்தன்மை வந்து குறையும், ஸ்மெல் அடிக்கிறதும் குறையும். ஸ்மெல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடிக்கடி கிளறி விடுங்க. கம்போஸ்ட் பின்னை நீங்கள் வெயில் நேரங்களில் திறந்து வைக்கலாம், அதுவும் கூட உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கிறதையும் குறையும். அந்த ஈரம் இருக்கும்போது தான் ஸ்மெல்லும் வரும், புழுவும் வந்து அதிகமாக வரும், அதனால புழு வரதையும் குறைக்கலாம். இப்போ ஏற்கனவே உங்கள் கம்போஸ்ட் பின்னில் புழு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த புழு வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய காய்கறி கழிவுகளை மட்க வைக்கிற பணி தான் அது செய்யும். அந்த புழுக்கள்னால வேறு எந்த கெடுதலும் இருக்காது. இப்போ வெயில் ஆச்சுனாலும் அந்த புழு செத்து போயிடும். இப்போ வெயில் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா அடிப்பகுதியும் கூட உங்களுக்கு நல்லா காஞ்சிரும், ஈஸியாக வந்து மட்கி போயிடும். அதனால் உங்களுக்கு ஸ்மெல் புழு அந்த ரெண்டு பிரச்சனையும் வராது. இப்போ ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கம்போஸ்டில் உங்களுக்கு புழு வந்துடுச்சு அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்படியே வெயில் ஒரு 3 மாதம் நல்லா மட்கிச்சு அப்படின்னா அப்படி வெயிலில் கொட்டிடுங்க. அந்த வெயில் பட்ட உடனே அந்த புழுவெல்லாம் செத்துரும். அப்படியே கலெக்ட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ விவாஸ்.